வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வெப்வுட் சேனல் தான், நாங்கள் ஹர்ஸ்ட் பார்த்தி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டீங்க, நம்ம கேங்கோட ஆல் தி வெர்ஷன்ஸ் ஆஃப் காமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கேங் த கான்கியரோட எல்லா வெர்ஷன்ஸ், அவர் வந்து என்னென்ன வேரியன்ஸாக இருந்திருக்காரு அண்ட் எந்தெந்த டைம் லைனில் வந்திருக்காரு அண்ட் யார் தான் இந்த கேங் த கான்கியர், ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ காம செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மார்வல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாருங்க, இந்த வீடியோ வந்து பாருங்க நிறைய மார்வல் ஃபேன்ஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து கேங் த கான்கியரோ யார் அண்ட் பதியாக வந்து எதுக்காக வந்து இவ்வளோ ஹைப் ஆகணும்னு தெரியும் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பேர் ஷேர் பண்ணுங்க கைஸ் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பிறகு நம்ம ராமா டூட். ஸோ இந்த ராமா டூட் வந்து யாருன்னு கிடையாது, நம்ம கேங் தான், ஐ மீன் நம்ம நத்தானியல் ரிச்சர்ட்ஸ். ஸோ இந்த நத்தானியல் ரிச்சர்ட்ஸ் வந்து வேறு யாருமே கிடையாது, நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ், நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் லீடரோட ரீட் ரிச்சர்ட்ஸோட அப்பா தான். ஸோ இவர் வந்து பிறகு டைம் ட்ராவலிங் வந்து பிறகு இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணார்னு கேட்டால் வந்து கிட்ட வந்து பிறகு இவரோட ஒரு 35th 40 வயசில் வந்து பிறகு வந்து டைம் ட்ராவலிங் மிஷின் வந்து பிறகு கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் பிறகு நம்ம டாக்டர் டூமோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பிறகு வந்து டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஏன்ஷியன் எஜிப்ட் வந்து பிறகு வந்து போயிருப்பார். ஸோ எந்த எஜிப்டில் வந்து பிறகு அப்போனா பேரோ அந்த ஒரு ரீஜன், அந்த ஒரு அந்த கிங்ஸ் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கிறோமோ அவங்க வந்து பார்த்தா அந்த ஃபேரோ காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் போயிட்டு வந்து பாருங்க இவர் தன்னதானே வந்து பார்த்தா ராமா டூட்டுங்கிறோம், நான் வந்து ஒரு கடவுள்னு சொல்லி என்னை வழிபடணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை கேட்டு அந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தா அவர் வந்து வழிபடுவாங்க. ஆனால் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், அந்த மக்கள் வந்து பார்த்தா இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தா போர் கொண்டு வந்துருவார். ஸோ இதை தான் வந்து பார்த்தா நம்ம கேங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார், மல்டிவர்ஸ் வார்ன்ட்டு. இங்கே வந்து பார்த்தா மல்டி டைம்லைன் வார். ஸோ ஏன்ஷியன் மக்கள்லாம் வந்து பார்த்தா இப்போ இருக்கிற மக்கள் மேலே வந்து போர் தொடுத்தாங்க. ஸோ இதை தடுத்து நம்ம அவெஞ்சர்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான். பட் இருந்தாலுமே வந்து பாருங்க இவரும் ஒரு டைப் ஆஃப் கேங் த கான்கியரர் தான். ஸோ இவர் தான் நம்ம லோக்கி எபிசோட் 6 வந்து பாருங்க ரூலர்னு சொல்லியிருப்பாங்களே, எஸ் இவர் தான் வந்து பாருங்க நம்ம ரூலர். ஸோ நம்ம ஒரு ஏன்ஷியன் ரூலர் கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது வெர்ஷனுக்கு வந்து வரும், நம்ம அயன்லேட். ஸோ இந்த அயன்லேட் வந்து பாருங்க வந்து நல்ல வெர்ஷன் ஆஃப் கேங் த கான்கியரர் தான். ஏன்னு கேட்டால் வந்து இந்த அயன்லேட் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேரக்டருங்க. ஏன்னு கேட்டால் நம்ம யங் அவெஞ்சர்ஸே வந்து பாருங்க இவர் தான் உருவாக்கியிருப்பார். ஸோ இவர் வந்து பாருங்க நம்ம கேங்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெர்ஷன். ஏன்னு கேட்டால் வந்து நம்ம யங் அவெஞ்சர்ஸ் வந்து இவர் உருவாக்கியிருப்பார்ல. ஸோ இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து நம்ம நத்தானியல் ரிச்சர்ட்ஸ் வந்து பாருங்க வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பார், நீ வந்து என்னென்ன பண்ண போகிறன்னு பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உலகத்தையே ஆளலாம்னு சொல்லுவார். பட் இருந்தாலுமே வந்து பாருங்க இந்த ஒரு சின்ன பையனுக்கு வந்து பாருங்க அந்த நல்ல மனசு இருக்கும்ல. ஸோ அவனுக்கு வந்து பாருங்க அவன் என்னென்ன பண்ண போகிறான்னு பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வந்து ஒரு வேறு ஒரு டைம்லைனுக்கு வந்து போகிறான். ஸோ அங்கே வந்து பாருங்க வந்து அந்த டைம்லைனுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம யங் அவெஞ்சர்ஸ் வந்து பாருங்க உருவாக்குறான். ஆனால் இந்த டீம்னா வந்து பாருங்க நம்ம கேங் த கான்கியரர் வந்து பாருங்க நம்ம டைம்லைனுக்குள்ளே வராமல் வந்து பாருங்க தடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் நம்ம யங் அவெஞ்சர்ஸ் வந்து பாருங்க காமிக்ஸ்லேயே உருவானாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் நம்ம அயன்லேட். எப்படி நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து பாருங்க நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பாருங்க நம்ம அயன்லேட் வந்து பாருங்க அந்த மாதிரி டோனி ஸ்டார்க் மாதிரி எங்கேயும் வந்து பாருங்க வந்து இந்த ஒரு மேண்டல் ஆஃப் அயன்மேன் எடுத்துகிட்டு வந்து பாருங்க இந்த யங் அவெஞ்சர்ஸ் வந்து பாருங்க உருவாக்குனார். ஸோ இவர் வந்து பாருங்க நல்ல வெர்ஷன் ஆஃப் கேங் த கான்கியரர். ஸோ இப்போ நம்ம தேர்ட் வெர்ஷன் ஆஃப் த கேங்க் வந்து வருவோம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ஃபீமேல் கேங், கமலா கேங். ஸோ பேர் கேட்டாலே நல்லா இருக்குல்ல. ஸோ இவங்க யாருன்னு கேட்டால் நம்ம மிஸ் மார்வல் தான். பட் இந்த டைம்லைன் வந்து பார்த்தா நம்ம கேங் தான் மிஸ் மார்வலாக இருப்பார் அண்ட் இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் கேட்டால் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் அண்ட் இவங்க வந்து பார்த்தா வந்து ஆக்சுவலி வந்து நல்லவங்க தான். பட் இருந்தாலுமே ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான். ஏன் கேட்டால் வந்து இவங்க வந்து பார்த்தா வந்து ஆக்சிடெண்ட்டாக அவங்க அப்பாவே வந்து பார்த்தா கொண்டுடுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தா வந்து மற்ற யாருமே வந்து பார்த்தா வேணே கொல்ல மாட்டாங்கன்னு பார்த்தா வந்து உண்மையாகவே வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம லோக்கி தான் வந்து பாருங்க இந்த எர்த் அண்ட் பாருங்க ஆஸ்கார்டு எல்லாத்தையுமே வந்து பாருங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம மிஸ் மார்வலில் மேபி இதை வந்து பாருங்க ஏதாவது க்ளூவாக காமிக்கலாம். பட் இருந்தாலுமே நம்ம கமலா கேங் வந்து பாருங்க வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்ட ஒரு கேங்கோட வெர்ஷன் தான். ஸோ இவங்க வந்து பாருங்க வந்து பழைய காமிக்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப வந்து பாருங்க ஐ திங்க் 2015-16 ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த கமலா கேங்கிற கேரக்டரு. ஸோ நம்ம மிஸ் மார்வலோட ஒரு பவர்ஸ் வந்து பார்த்தா நம்ம கேங்குக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களோட பவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அடுத்த வெர்ஷனுக்கு வந்து வரும் இம்மார்ட்டஸ். ஸோ இம்மார்ட்டஸ் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அண்ட் பார்த்தா வந்து ஒரு முக்கியமான கேரக்டருங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு கேங், ஐ மீன் நம்ம லோக்கி எபிசோடில் வந்து கேங் தான் வந்து பார்த்தா வந்து நம்ம இம்மார்ட்டஸ்ன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இம்மார்ட்டஸ் கிடையாதுங்க, இம்மார்ட்டஸ் கிடையாது. நான் படித்து சொல்கிறேன், அவர் இம்மார்ட்டஸே கிடையாது. ஏன்னு கேட்டால் வந்து இம்மார்ட்டஸ் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேரக்டருங்க, அவர் ஈஸியாக கொல்ல விட மாட்டாங்க. அண்ட் இம்மார்ட்டஸ் வந்து பார்த்தா வந்து வேறு யாருமே கிடையாது, கேங் த கான்கியூரர் தான். எஸ் நம்ம கேங் த கான்கியூரர் தான். பட் அவரோட ஃபியூச்சர் வெர்ஷன். ஸோ அவரோட ஃபியூச்சர் வெர்ஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் வந்து போர் அடிச்சு போச்சு அவருக்கு. உண்மையாக வந்து ஒரே வந்து நீங்கள் வந்து காலம் ஃபுல்லாக வந்து பார்த்தா வந்து போர், ஐ மீன் வார்லேயே இருக்கீங்க. ஆனால் எல்லா வாருமே நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்ம இம்மார்ட்டஸ் வந்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இதே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த கேங் த கான்கியரர் வந்து பார்த்தா வந்து வந்துடுவார் வெளில. ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து அவர் நினச்சி பார்க்கும்போது
தான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவளுக்கு வந்து பையன் ஒரு மனசு உறுத்தும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து பையன் இந்த இம்மார்டஸ்ங்கிற பேர் எடுத்துகிட்டு வந்து பையன் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு வந்து பையன் ஹெல்ப் பண்ணுவார் இந்த டைம்லைனை வந்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் நம்ம இம்மார்டஸ்ட்டை போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நம்ம தோர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இம்மார்டஸே வந்து பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ வந்து பையன் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து பையன் வந்து கிட்டத்தட்ட நம்ம அவெஞ்சர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணியான் பையன் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம டிவி எல்லாத்தையுமே நம்ம இம்மார்டஸ் தன்னோட டைம்லைனை வந்து பையன் உருவாக்கி நம்ம டைம்லைன்னா வந்து பையன் திருப்பி அவர் என்னென்ன தப்பு பண்ணாரோ திருப்பி அந்த ரெக்டிஃபை பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல வெர்ஷன் ஆஃப் கேங் த கான்க்யூர்னு சொல்லலாம். அண்ட் பையன் கேங் த கான்க்யூரை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு வந்து பையன் பவர் உடைய ஒரு வெர்ஷன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெர்ஷன் ஆஃப் த கேங் வந்து பார்த்தா நம்ம மிஸ்டர் கிரைஃபான்ஸ். அந்த மிஸ்டர் கிரைஃபான் வந்து பார்த்தா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் மட்டமான ஒரு கேரக்டர் தான். ஏன் கிட்டேயே வந்து எந்த ஒரு மிகப்பெரிய பவர்லாம் கிடையாது, பட் இருந்தாலுமே வந்து பார்த்தா அந்த கொஞ்சம் ஈவிலானவன். ஏன் கிட்டேயே வந்து இவன் வந்து பார்த்தா நம்ம 21st century நம்ம வாழ்கிற செஞ்சுரியை சேர்ந்தவன் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தா வந்து இங்கே வந்து மாட்டியிருப்பான், இங்கே வந்து பிறந்திருக்க மாட்டான், இவன் வந்து இந்த டைம்லேனே வந்து பிறையா சேர்ந்தவன் கிடையாது. பட் இந்த டைம் வந்து இந்த கேங் வந்து பிறையா இங்கே வந்து மாட்டியிருப்பான். அண்ட் இவன் வந்து பிறையா வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டியான் வந்து இங்கே மாட்டினதுக்கப்புறம் நம்ம ஏர்த்து வந்து பிறையா கொஞ்சம் வீக்காக இருக்கிறத வந்து பிறையா தெரிஞ்சுப்பான் மற்ற ஒரு கண்ட்ரீஸ் மற்ற ஒரு வேர்ல்ட்ஸ் நான் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து பிறையா வந்து இங்கே வந்து நம்ம சிட்டாரி ஆர்மியை வந்து பிறையா வந்து நம்ம ஏர்த்துக்கு எப்படியாவது வந்து பிறையா ஒரு மிகப்பெரிய ஓப்பன் பண்ணி போர்ட்டலை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ஏர்த்த வந்து பிறையா ஆளும்னு நினைப்பான். ஸோ கிட்டத்தட்ட பிறையா நம்ம லோக்கி மாதிரி தான். பட் இருந்தாலுமே வந்து பிறையா நம்ம அவெஞ்சர்ஸ் இதை தடுத்து நிப்பாடிடுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து பிறையா வந்து நம்ம கிரைஃபான் வந்து என்ன பண்ணான்னு கேட்டால் நம்ம விஷனை வந்து பிறையா வந்து கைக்குள்ளே போட்டுப்பான். அண்ட் விஷனை கைக்குள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து பிறையா நம்ம அவெஞ்சர்ஸ் ஒன்று ஒருத்தனா வந்து பிறையா ஹண்ட் பண்ண விடுவோம். ஸோ இவனோட டைம்லைனில் வந்து பிறையா அந்த ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸில் நம்ம ஹாக்கே இறந்துருப்பார், ஐ திங்க் நம்ம பிளாக் விடோவும் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வில்லன் கூட சொல்லலாம். ஸோ கடைசியாக என்ன பண்ணுவார்னு கேட்டால் நம்ம தோர் கடுப்பாயை வந்து பிறையா இவனை வந்து பிறையா வந்து கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணுவார் நம்ம மியோல்னரை யூஸ் பண்ணியே. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து பிறையா வந்து அடைச்சி வச்சுருவாங்க, எப்படி நம்ம லோக்கி ஒரு டைம் லூப்பில் வந்து அடைச்சி வச்சாங்களோ அதே மாதிரி வந்து பிறையா வந்து நம்ம மியோல்னரை யூஸ் பண்ணி ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணி இல்லை வந்து பிறையா இவனை வந்து அடைச்சி வச்சுருவாங்க. பட் நம்ம அவெஞ்சர்ஸை நிறைய கொண்ட ஒரு வில்லன் கூட சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஸ் இல்லாத வில்லன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிறையா இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் வெர்ஷன் ஆஃப் காங் அண்ட் ஆல்சோ வந்து பிறையா வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் வெர்ஷன் காங் யாருன்னு கேட்டால் நம்ம விக்டர் டைம்லி. ஸோ அந்த டைம்லி வந்து பிறையா வந்து உண்மையாகவே நம்ம மார்வல் காமிக்ஸோடது கிடையாது, கிட்ட வந்து பிறையா நம்ம ஒரு காமிக் கம்பெனி இருந்துச்சு டைம்லின்ட்டு. ஸோ அப்போ வந்து பிறையா நம்ம மார்வல் அப்போ தான் வந்து பிறையா வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பிறையா இந்த ஒரு கேங் கேரக்டர் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம விக்டர் டைம்லின்னு மாற்றிக்கிட்டாங்க இந்த கேரக்டரை. அண்ட் இந்த கேரக்டர் வந்து பிறையா 1901 வந்து பிறையா வந்து போனார். அண்ட் பிறையா மேபி நம்ம ரவணா கேரக்டர் 1903 இருந்தாங்களே. ஸோ மேபி வந்து பிறையா இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கிட்டேயே வந்து சின்ன ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். பட் இருந்தாலுமே நம்ம விக்டர் டைம்லே பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னு கேட்டீங்க வந்து இவரால் வந்து பிறையா ஈவன் நம்ம டோர்மாமோ வந்து பிறையா டிஃபீட் பண்ணுற அளவுக்கு வந்து பிறையா பவர் இருக்குது. பட் இவர் வந்து பிறையா ஒரு நல்ல வெர்ஷன். ஏன்னு கேட்டால் வந்து ஏற்கனவே சொன்னது நம்ம இம்மார்டஸை விட இவர் வந்து பிறையா வந்து ரொம்ப ரொம்ப வயசு கூட, அதனால் வந்து பிறையா வந்து இவருக்கு எந்த வாரும் வேணாம் அந்த பிறையா வந்து யாரையும் கொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பிறையா இப்போதைக்கு வந்து பிறையா வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெர்ஷனுக்கு வந்து வந்தோம்னா நம்ம ஸ்கேர்லட் சென்ச்சுரியன். ஸோ நம்ம ஸ்கேர்லட் சென்ச்சுரியன் வந்து பிறையா மோஸ்ட் பவர்ஃபுல், ஏன்னு கேட்டால் ஓவர் பேர்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பிறையா நம்ம கேங் த கான்குயரே வந்து பிறையா வந்து அவரை பார்த்து பயப்படுற ஒரு வெர்ஷன் எதுன்னு கேட்டால் நம்ம ஸ்கேர்லட் சென்ச்சுரியன். ஏன்னு கேட்டால் வந்து கொடூரமான வில்லங்க. ஏன்னு கேட்டால் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேண்டஸ்டிக் ஃபோரால் வந்து பிறையா வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுருவார். பட் இருந்தாலுமே வந்து பிறையா வந்து இந்த ஒரு கேங் வந்து பிறையா என்ன பண்ணுவான்னு கேட்டால் நம்ம டாக்டர் டூம் கூட வந்து பிறையா வந்து சேர்ந்து ஒரு புதிய ஒரு ஷூட் மாதிரி டிசைன் பண்ணுவார். ஸோ இந்த ஆர்மர் வந்து பிறையா வந்து நம்ம டாக்டர் டூமோட ஆர்மர் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இது பிறையா இது வந்து நம்ம ஸ்கேர்லட் சென்ச்சுரியன் சொல்லுவார். அண்ட் இவராலையுமே வந்து பிறையா நம்ம கேஎஸ் மேஜிக் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம வேண்டாம் மாதிரியே. ஸோ இந்த ஒரு வெர்ஷனில் வந்து பிறையா வந்து இவர் எத்தனை ரியாலிட்டியை தெரியுமா வந்து உருவாக்குவார், அண்ட் பிறையா எத்தனை ரியாலிட்டியை தெரியுமா கான்க்யூர் பண்ணுவார். ஏன்னு கேட்டால் வந்து அந்தளவுக்கு வந்து பிறையா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாருங்க. ஸோ கிட்ட வந்து பிறையா வந்து இந்த ஒரு வெர்ஷன் வந்து பிறையா நீங்கள் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். காமிச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த ஒரு வெர்ஷன் இஸ் ஈக்குவல் டு எட்டர்னல்ஸ்னு கூட சொல்ல முடியும். எட்டர்னல் செலஸ்டியல்ஸ் தான் வந்து ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு வெர்ஷன் நம்ம ஸ்கேர்லட் சென்ச்சுரியல். ஏன்னு கேட்டால் இந்த வெர்ஷனால் வந்து பிறையா வந்து அவரால் வந்து பிறையா ஒரு ரியாலிட்டிக்கு வந்து போக முடியும், அண்ட் பிறையா ஒரு ரியாலிட்டியை உருவாக்க முடியும், ஒரு ரியாலிட்டியை அழிக்க முடியும். எப்படி நம்ம ஸ்கேர்லட் விச்சோட பவர்ஸ் மாதிரி தான், இதே மாதிரி தான் நம்ம ஸ்கேர்லட் சென்ச்சுரியனும். ஸோ கிட்ட வந்து பிறையா நம்ம ஸ்கேர்லட் விச்சோட பவரோட 100 மடங்கு வந்து பிறையா இவருக்கு வந்து பவர் அதிகம். ஏன் கேட்டால் நம்ம டாக்டர் டூமோட டெக்னாலஜி இருக்கிறனால. இப்போ நம்ம அடுத்த வெர்ஷனுக்கு வந்து வரும் த கிட் இம்மார்டஸ். ஸோ த கிட் இம்மார்டஸ் வந்து பிறையா வந்து சிம்பிளாக சொல்லணும் நம்ம இம்மார்டஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து பிறையா வந்து சின்ன வயசில் இருந்தவர். அண்ட் ஆல்சோ வந்து பிறையா வந்து இந்த டைம்லைனில் வந்து பிறையா இவர் நல்லவர் தான். பட் இருந்தாலுமே என்ன ஆகும்னு கேட்டால் வந்து நம்ம அயன் லேடால் வந்து பிறையா அந்த டைம்லைனில் இருக்க முடியாது. ஏன் கேட்டால் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுறனால. ஸோ அவர் சொந்த ஒரு டைம்லைனுக்கே வந்து பிறையா போயிருப்பார். ஸோ அங்கே வந்து அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் வந்து அயன் லேட் கிட்ட வந்து பிறையா நிறைய ரிசர்ச் பண்ணுவார். எப்படி தான் அந்த டைம்லைனை வந்து காப்பாற்றலாம், எப்படி தான் நம்ம எங்கள் அவெஞ்சர்ஸ் வந்து பிறையா நம்ம லீட் பண்ணலான்ட்டு. ஏன்
கேட்டீங்கன்னா வந்து அவர் வேறு டைம் லைனில் வந்துட்டார்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு மென்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட் இம்மார்ட்டஸாக மாறுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் நம்ம டாக்டர் டூம்கிட்ட போயிட்டு ஒரு பாரியன் மாதிரி பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் என் இருந்தாலும் நீ வந்து நல்ல நல்ல டைம் லைனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துப்பார். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம அனிஹிலஸ்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் பேசுவார். ஸோ ஹானிகிளஸ் யாருன்னு கேட்டால் த ஹானிகிலேட்டிங் கான்க்யூரர், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்க்யூரர் பட்டதை விட டெஸ்ட்ராயர்னு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் வந்து இவர் போய் ஒரு ரீஜனை கட்டுப்படுத்தாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீஜனே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுவார். யூனிவர்ஸ் பல யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காரு. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிட்ரே பண்ணுவார், ஏமாற்றிடுவார் நம்ம கிட் இம்மார்ட்டஸை. பட் இருந்தாலுமே நம்ம கிட் இம்மார்ட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லார் கண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொய்க்கார பையன் மாதிரி தெரிவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட் இம்மார்ட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம கிட் இம்மார்ட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சிருவார் வேறு டைம் லைனுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேரக்டருக்கு வந்து வரும் நம்ம டாக்டர் டூம். ஸோ டாக்டர் டூம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் பையன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நம்ம நத்தனியல் ரிச்சர்ட்ஸனே வரும். ஸோ நம்ம டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர் 6311 சேர்ந்தவர். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேங் த கான்க்யூரர் ஃபோர்ட்ரஸ் ஐ மீன் வந்து அவரோட சிட்டடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண வளர்த்தார். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கப்பட்டார். ஸோ அதனால் நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் இவரும் தன்னோட வெர்ஷன் சொல்லி இவர் வந்து நல்ல டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வந்து நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலட் செஞ்சுரி என்ன செஞ்சாங்க. பட் இருந்தாலுமே வந்து வந்து கிட நம்ம டாக்டர் டூம் வந்து தன்னோட ஒரு ஈகோ வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப ரொம்ப ஈகோயிஸ் பர்சன் கூட என் சொல்லலாம். ஏன்னு வந்து தான் தான் வந்து ராஜாவாக இருக்கணும், தான் தான் வந்து மாஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். தவிர அவர் வந்து வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் கான்க்யூர் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். இங்கே வந்து நாலு பேர் கெத்தா வராங்கன்னா அதில் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பார் அவரோட ஒரு ஈகோ. பட் இருந்தாலுமே வந்து நம்ம கேங் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணல நம்ம கேங் த கான்க்யூரர். ஸோ நம்ம டாக்டர் டூமை நம்ம கேங் த கான்க்யூரர் வந்து ஆக்சுவலாக டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம மெயின் வெர்ஷனுக்கு வந்து வருவோம். ஸோ எல்லா வெர்ஷனும் பார்த்தாச்சு நம்ம கேங் த கான்க்யூரர். ஸோ அந்த கேங் த கான்க்யூரோட பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே இருக்கிறதுல பேசிட்டேன். ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம கேங் த கான்க்யூரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் வார் லார்டுங்க ஓவர் லார்டு கூட சொல்லலாம். சிம்பிளாக வந்து எல்லா யூனிவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தன் கைக்குள்ளே போட்டுக்கணும். அண்ட் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா யூனிவர்ஸுமே ராஜாவாக இருக்கும்னு நினைப்பார். பட் உண்மையாக சொல்லலாம் நம்ம கேங் த கான்க்யூரர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு கட்டத்தில் நல்ல வருங்க. ஏன்னு கேட்டால் வந்து தன்னோட யூனிவர்ஸ் ஐ மீன் இவர் வந்து கான்க்யூர் பண்ணுறாள் யூனிவர்ஸ். ஸோ அந்த யூனிவர்ஸில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே இவரோட மக்கள் நினைப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா யூனிவர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் தான் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்க்யூர் தன்னோட நாடு பெரிய நாடு தான் நினைக்க மாட்டார். ஒரு யூனிவர்ஸை போய் இவர் வந்து கான்க்யூர் பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ட்ரூஸ் மாதிரி போட்டுப்பார். ஐ மீன் வந்து நான் வந்து என்னோட யூனிவர்ஸ் வந்து உன்ட்ட கொடுத்துரு, நான் வந்து ஒரு வாருமே உன் மேலே வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், பட் நீ என்னோட யூனிவர்ஸ் மட்டும் என் பேரில் வந்து கொடுத்துருன்னு சொல்லுவார். பட் அது வந்து ஒத்துக்கலாம்னா இதுக்கப்புறம் தான் வார்க்கு போவார். பட் இருந்தாலுமே அந்த வார்க்கு வந்து போயிட்டாருன்னா அந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து அந்த யூனிவர்ஸை திருப்பி கொண்டு வரணும்னு நினைப்பார். தவிர அதை ஃபுல்லாக அழிக்கணும்னு நினைக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவர் கூட சொல்லலாம் நம்ம காமிக்ஸில். இன்னுமே நம்ம கேங்கோட ஆரிஜின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம கேங்கோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், முடிஞ்சச்சு கூட பண்ணி பார்த்துங்க டைம் இருந்தால். அண்ட் தென் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேங் தோட் கான்க்யூர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேங்கோட வெர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் தென் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி தான் ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.